This is Neengal Kettavai from Team English Mori. You ask, we answer. இன்னைக்கு question சந்தியாவோடது. Being, இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு நாலஞ்சு விதமாக பீயிங்கை நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவே யூஸ் பண்ணலாம். அதை இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். Take a look at these sentences. She is rude, she is being rude. ரூட் அப்படின்னா தன்மையாக நடந்துக்காமல் இருக்கிறது, ஒரு முரட்டத்தனமாக நடந்துக்கிறது, ஒரு மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறது, அதான் அதுக்கு மீனிங். இப்போ ஷீ இஸ் ரூட்க்கும் ஷீ இஸ் பீயிங் ரூட்க்கும் அர்த்தத்தில் என்ன வித்தியாசம்? ஷீ இஸ் ரூட் அப்படின்னா ஜென்ரலாகவே அவள் ரூட் தான், அவளோட பர்சனாலிட்டியே அப்படி தான், கொஞ்சம் முரட்டத்தனம் தான், கொஞ்சம் மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறது தான் ஷீ இஸ் ரூட். ஸோ ஜென்ரலி எப்போவுமே அவள் ரூடாக தான் நடந்துக்குவா. ஷீ இஸ் பீயிங் ரூட் அப்படின்னா இப்போ அவள் ரூடாக நடந்துக்கிறா, இட் இஸ் டெம்ப்ரரி. அவள் எப்பயுமே ரூடுன்னு நம்ம சொல்லலை, இப்போது இந்த கட்டத்தில் அவள் ரூடாக நடந்துக்கிறா. மை பாஸ் இஸ் கம்பேஷனட் அப்படின்னா என் பாஸ் ரொம்ப கனிவாக நடந்து கொள்ளக்கூடியவர், பொதுவாகவே அவர் கனிவாக தான் நடந்துக்குவார், அதுதான் அவரோட பர்சனாலிட்டி, ஜென்ரல் ட்ரெய்டே அப்படி தான், கனிவாக தான் நடந்துக்குவார். மை பாஸ் இஸ் பீயிங் கம்பேஷனட் தீஸ் டேஸ் அப்படின்னா இப்போல்லாம் என் பாஸ் ரொம்ப கனிவாக நடந்துக்கிறாரு, அப்போ முன்னாடிலாம் அப்படி இல்லைன்னு அர்த்தம். ஸோ வெறுமனை மை பாஸ் இஸ் கம்பேஷனட் அப்படின்னா ஜென்ரலி அவர் கம்பேஷனட், ஹீ இஸ் பீயிங் கம்பேஷனட் அப்படின்னா டெம்ப்ரரியாக இப்போதைக்கு அவர் அப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். ஷீ இஸ் ரூட் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ், ஷீ இஸ் பீயிங் ரூட் அப்படிங்கிறது சிம்பிள் கண்டினியூஸ் டென்ஸில் வரும். நம்ம ஒரு கிராமர் கோர்ஸ் போயிட்டுருக்கு, அதை கட்டாயமாக பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் எல்லாம் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ். கயல் இஸ் பீயிங் சில்லி, கயல் ரொம்ப சில்லியாக நடந்துக்கிறா, புத்தி கட்டத்தனமாக நடந்துக்கிறா, ஒரு பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறா. மாரன் இஸ் பீயிங் இம்மெச்சோர், இம்மெச்சோர்னா சைல்டிஷ், சின்ன பிள்ளத்தனமாக நடந்துக்கிறான். யா பீயிங் ஸ்டபர்ன், நீ ரொம்ப ஸ்டபர்னாக இருக்க, பிடிச்ச புடியாக இருக்க. சில்லி, இம்மெச்சர், ஸ்டபர்ன், ரூட் இதெல்லாம் நம்மளுடைய பிஹேவியர், நடத்தை. அப்செட், ஹாப்பி, ஆங்க்ரி, சேட் இதெல்லாம் ஃபீலிங்ஸ், உணர்வுகள். இது கூட நம்ம பொதுவாக பீயிங் யூஸ் பண்ண மாட்டோம். ஷீ இஸ் அப்செட், ஐ எம் ஹாப்பி, ஹீ இஸ் சேட், மாரன் இஸ் ஆங்க்ரி இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஹீ இஸ் குக்கிங் பிரியாணி, இது ஆக்டிவ் வாய்ஸ், அவன் பிரியாணி சமைத்து கொண்டிருக்கிறான். கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. இதை பாசிவ் வாய்ஸை மாற்றும் போது பிரியாணி இஸ் பீயிங் குக்ட் பை ஹிம் சேர்த்துக்கலாம், பிரியாணி சமைக்கப்படுகின்றது, இது பாசிவ் வாய்ஸ். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் கண்டினியூஸ் டென்ஸில் இப்படி இருக்கும் இந்த ஃபார்முலா. இதை பாசிவ் வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து அதுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேர்ப்ஸ் மூணு ஃபார்மில் வரும் இல்லையா, ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள், குக், குக்ட், குக்ட், குக் ப்ரெசன்ட் ஃபார்ம், குக்ட் பாஸ்ட் ஃபார்ம், குக்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். அதே மாதிரி ஈட், ஏட், ஈட்டன், ரைட், ரோட், ரிட்டன், டெல், டோல்ட், டோல்ட், கட், 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 கம், கேம், கம், இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ். ஹீ இஸ் குக்கிங் பிரியாணி, இது எந்த ஃபார்மில் இருக்குது பாருங்கள், ஹீ சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் இஸ், ஆர், ஆம், வாஸ், வேர் எது வேணாலும் வரலாம். இங்கே ஹீ வந்து சிங்குலர் ப்ரோனவுன் அப்படிங்கிறதுனால இஸ் வந்திருக்கு, இஸ் ப்ரெசன்டென்ஸ், ப்ளஸ் வேர்ப் வந்து குக், ப்ளஸ் ஐஎன்ஜி, ப்ளஸ் ஆப்ஜெக்ட் வந்து பிரியாணி, இது ஆக்டிவ் வாய்ஸ். ஆப்ஜெக்ட் இப்போ ஃபஸ்ட் வந்துடும், பாசிவாக கன்வெர்ட் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் தான் ஃபஸ்ட் வரும், ஆப்ஜெக்ட் பிரியாணி. ஸோ பிரியாணி போட்டுட்டோம், பிரியாணி வந்து சிங்குலர் நவுன் அதனால இஸ் போட்டுட்டோம், ப்ளஸ் பீயிங் போடணும் அதுவும் போட்டுட்டோம், ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வேர்ப், குக்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன, குக்ட். ஸோ பிரியாணி இஸ் பீயிங் குக்ட் பை த சப்ஜெக்ட், ஸோ பை ஹிம் போடலாம், போடலைனாலும் பரவாயில்ல. சமன் இஸ் ஃபாலோயிங் மீ, இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. இதை நம்ம பாசிவாக மாற்றும் போது ஐ வாஸ் பீயிங் ஃபாலோட் பை சமன், சமன் அதுதான் சப்ஜெக்ட், வாஸ் சமன் சிங்குலர் அதனால் வாஸ், was வந்து past tense plus verb வந்து follow plus ing plus me, me தான் object. இப்போ பாசிவாக கன்வெர்ட் பண்ணும்போது me தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ me வந்து ஆப்ஜெக்ட் பொசிஷனில் ஓகே, அது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பொசிஷனில் வரும்போது ஐயாக மாறிடும் இல்லையா. ஸோ ஐ ப்ளஸ் ஐ வந்து சிங்குலர், ஸோ was ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் ஃபாலோவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன, followed,
So followed potato. I was being followed by someone சேர்த்துக்கலாம். Active voice, passive voice la continuous tense varumbodhu being use aagudhu. Illaya adu present tense a irundhalum seri past tense a irundhalum seri. Because, as, since இதை யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணுற சில சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்மளால் பீயிங் யூஸ் பண்ணி மாற்றி எழுத முடியும். லெட்ஸ் லுக் அட் சம் எக்ஸாம்பிள்ஸ். பிகாஸ் ஐம் ஃப்ரம் டவுன் சவுத், ஐ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஆக்சென்ட். டவுன் சவுத் அப்படின்னா தென்பகுதி, ஒரு இடத்தோடைய தென்பகுதி. இப்போது தமிழ்நாட்டில் நாகர்கோயில்னு வச்சுக்கலாமே. பிகாஸ் ஐம் ஃப்ரம் நாகர்கோயில், ஐ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஆக்சென்ட். நான் என்னோட ஊர் நாகர்கோயிலாக இருக்கிறதுனால என்னோட பேசுகிற விதம், என்னோட ஆக்சென்ட் வித்தியாசமாக இருக்குது. பிகாஸ் ஐம் ஃப்ரம் டவுன் சவுத், அதுக்கு பதிலாக பீயிங் ஃப்ரம் டவுன் சவுத் அப்படின்னு நம்ம மாற்றிடலாம். ஓகே, ஆர் டவுன் சவுத்துக்கு பதிலாக நாகர்கோயில்னா பீயிங் ஃப்ரம் நாகர்கோயில் கோமா ஐ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஆக்சென்ட். ஆஸ் மாடர்ன் இஸ் டால் ஹி டஸ் த லாஃப்ஸ் ஈஸிலி. ஆஸ் மாடர்ன் இஸ் டால், மாடர்ன் உயரமாக இருக்கிறதுனால ஹி டஸ் த லாஃப்ஸ் ஈஸிலி. லாஃப்ஸ்னா பரண், அந்த மேலெல்லாம் பொருள் வைப்போம்ல அந்த தலைக்கு மேலே, அந்த பரனில் ஈஸியாக தூசி தட்டி விட்டுறான். ஆஸ் மாரன் இஸ் டால், அதை சுருக்கி பீயிங் டால் காமா மாரன் டஸ் த லாஃப்ஸ் ஈஸிலி இப்படி நம்ம மாற்றி எழுத முடியும். சின்ஸ் த கவர்மெண்ட் இஸ் நியூ, இந்த அரசு புதுசாக இருக்கிறதுனால இட் ஃபேஸஸ் மெனி சேலஞ்சஸ், அது நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது. இதை பீயிங் நியூ காமா The government faces many challenges. இப்படி நம்ம மாற்றி எழுதலாம். பீயிங்னாலே இருப்பது அப்படின்னு தான் அர்த்தம் வரும். பீயிங் அ டிசைனர் இஸ் டிஃபிகல்ட், டிசைனராக இருப்பது கடினம். டியூ லைக் பீயிங் அ ஸ்டூடெண்ட், உனக்கு மாணவனாக இருக்கிறது பிடிக்குதா? ஐ என்ஜாய் பீயிங் வித் த கிட்ஸ், எனக்கு குழந்தைகளோட இருக்க ரொம்ப பிடிக்கும். பீயிங் அ பேரண்ட் இஸ் ஜாய்ஃபுல், ஒரு பேரண்ட்டாக ஒரு பெற்றோராக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம பீயிங்கை இப்படியும் யூஸ் பண்ணலாம். The organization came into being in 1980. Abdina, the organization came into existence in 1980. 1980-il inda nirvanam thodangapattathu. Adutha question Sankaranodu. Newspaper la paatha inda sentence Tamil la translate panna solli ketirukanga. If the source is to be believed, the BJP-led central government is trying to merge AMMK with the ADMK before the poll. இங்கே சோர்ஸ் அப்படின்னு இவங்க சொல்கிறது ஜேர்னலிஸ்ட்க்கு, இல்லை பத்திரிகையாளர்களுக்கு செய்தி கிடைக்கக்கூடிய இடம், மூலம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம சன் டிவிலே பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து அவங்க சிஎன்என்லேருந்து வாங்கி இன்டர்நேஷ்னல் நியூஸ் எல்லாம் போடுவாங்க. அப்போ இவங்களோட சோர்ஸ் என்னது? சிஎன்என். இல்லை கவர்மெண்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியில் விட்டுருக்கோம், ஸோ அந்த ரிப்போர்ட்லேருந்து செய்தி எடுத்து போடுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் சோர்ஸ். இதெல்லாம் வந்து கிரெடிபிள் சோர்ஸ், நம்பகமான செய்தி கிடைக்கிற இடம், சோர்ஸஸ். ஆல்ரைட், சம்டைம்ஸ் யார்கிட்டயாவது கேட்டு போடுவாங்க. ஸோ நம்ம சோர்ஸ் வந்து கிரெடிபிளாக இருக்கணும், நம்பகமான சோர்ஸாக இருக்கணும் ஜேர்னலிசமில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இஃப் த சோர்ஸ் இஸ் டு பி பிலீவ்ட், இப்போ இவங்க செய்தி கிடைச்ச இந்த சோர்ஸ் இருக்கு இல்லையா, இதை நாம் நம்புவோமே ஆனால், த பிஜேபி லெட் சென்ட்ரல் கவர்மெண்ட், இங்கே லெட் அப்படிங்கிறது லீடோட பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம், பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு இஸ் ட்ரைங் டு மர்ஜ் ஏஎம்எம்கே வித் த ஏடிஎம்கே. இது என்ன முயற்சி பண்ணுது அப்படின்னா, அம்மா மக்கள் முன்னணி கழகத்தை அதிமுகவோட சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுது. பிஃபோர் த போல், பிஃபோர் த போல்னா தேர்தலுக்கு முன்னாடியே. தேர் யூ கோ, That's the translated version. If the source is to be believed, the BJP-led central government is trying to merge AMMK with the ADMK before the poll. That's all for now. I'll see you soon in another video. Until then, take good care of yourself. Nandri, vanakkam and bye-bye.